Hi, I am Manimegla Vijayarangan. I am fine and I am in the pink of health and I am sure even you all are in the pink of health too. நான் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. இதை பற்றி நான் இதுக்கு முன்னே பண்ண வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்ஜெக்டிவ் அண்ட் ப்ரோனவுன். ஏன்னா கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் சொல்லும்போது இந்த மூணு அட்ஜெக்டிவ்ஸ் மூணு ப்ரோனவுனும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். இப்போ ரெண்டுமே இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ்னு வரும்போது ஹவ் வில் யூ டிஃப்ரென்ஷியேட் விச் இஸ் அ ப்ரோனவுன் அண்ட் விச் இஸ் அன் அட்ஜெக்டிவ்? இது வந்து க்வெஸ்சன் பேப்பர்லையும் வருது பசங்களுக்கு. எப்படின்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ் இருக்கும், ஒரு சென்டென்ஸில் ப்ரோனவுன் இருக்கும். ஸோ எது அட்ஜெக்டிவ் எது ப்ரோனவுன்ன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் வில் சி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இப்போ இன்ட்ரோகேட்டிவ்னாலே உங்களுக்கு தெரியும், க்வெஸ்சன் வேர்ட்ஸ், அதாவது வாட், விச், வேர், ஹூஸ், ஹூ, அது மாதிரி வர வேர்ட்ஸ். இப்போ ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ விச் கலர் டூ யூ லைக், அது ஒரு சென்டென்ஸ். விச் இஸ் யோர் ஃபேவரேட் கலர். இங்கே இந்த ஒரு விச் வந்து ப்ரோனவுன், இன்னொரு விச் வந்து அட்ஜெக்டிவ். உங்களால் எப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நவுனுக்கு முன்னாடி வர்றது அட்ஜெக்டிவ், வேர்புக்கு முன்னாடி வர்றது ப்ரோனவுன், வேற ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதான். விச் கலர்னு வர்றது அங்கே கலர் வந்து நவுன், அதுக்கு முன்னாடி வர விச் வந்து இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். Which is your favorite color? அப்படி வருது இல்லையா, அந்த இஸ் இஸ் அ வேர்ப், அதுக்கு முன்னாடி வர விச் வந்து இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தரேன். இப்போ நீங்களே அண்டர்லைன் பண்ணிட்டு எது அப்ஜெக்டிவாக வருது எது ப்ரோனவுனாக வருதுன்னு சொல்லணும். ஹூஸ் புக்ஸ் ஆர் தோஸ், ஹூஸ் ஆர் தோஸ் புக்ஸ், விச் கலர் இஸ் யோர் ஃபேவரைட் ஒன், விச் இஸ் யோர் ஃபேவரைட் கலர், வாட் டைப் ஆஃப் ஃபுட் டு யூ லைக், What is the food you like? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ நீங்கள் இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கும் ப்ரோனவுனுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா, அதே ஃபார்முலா தான் இருக்கும். நவுனுக்கு முன்னாடி வந்தால் அட்ஜெக்டிவ், வேர்புக்கு முன்னாடி வந்தால் ப்ரோனவுன், தட்ஸ் இட். இப்போ பாருங்க, திஸ் கேர்ள் இஸ் மை ஃப்ரெண்ட், திஸ் இஸ் த கேர்ள் ஹூ இஸ் மை ஃப்ரெண்ட். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி தரேன். நீங்கள் எது அட்ஜெக்டிவ் எது ப்ரோனவுன் சொல்லணும். திஸ் ஹவுஸ் இஸ் மைன், திஸ் இஸ் மை ஹவுஸ், தீஸ் கேர்ள்ஸ் ஆர் வெரி குட், தீஸ் ஆர் த கேர்ள்ஸ் ஹூ லிவ் நியர் மை ஹவுஸ், தட் ஹவுஸ் பிலாங்ஸ் டு ராம், தட் இஸ் ராம்ஸ் ஹவுஸ், தோஸ் மேங்கோஸ் ஆர் ஸ்வீட், தோஸ் ஆர் த ஸ்வீட் மேங்கோஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ்னாலே என்ன வேர்டு ஞாபகம் வரும் உங்களுக்கு? ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர், அது மாதிரி வேர்டு தான். இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது அட்ஜெக்டிவ் எது ப்ரோனவுன்னு, பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி டன் இன்ட்ரோகேட்டிவ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். இப்போது ஈச் கேர்ள் இன் மை கிளாஸ் இஸ் கிவன் அ ஸ்வீட். அப்போ கேர்ள்ன்றது ஒரு நவுன், அதுக்கு முன்னாடி வருது இல்லையா ஈச், so it is an adjective. இப்போ each of them is given a sweet. அப்போ each of them, அந்த ஈச்ன்றது அப்போ அங்கே ஒரு சப்ஜெக்டாகவே வருது. இஸ் இஸ் த வேர்ப், இஸ் வேர்புக்கு முன்னாடி வர ஈச், ஸோ இட் இஸ் ப்ரோனவுன்.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்ரி கேர்ள் இஸ் கிவன் அ ப்ரைஸ். எவ்ரி கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் கிவன் அ ப்ரைஸ். அப்போ கேர்ளுக்கு முன்னாடி எவ்ரி வரதால் இட் இஸ் அட்ஜெக்டிவ். எஸ், எவ்ரி ஒன் இன் த கிளாஸ் இஸ் கிவன் அ ப்ரைஸ். ஸோ ஹியர் எவ்ரி முன்னாடி வர்றது இஸ்க்கு முன்னாடி வர்றதால இட் இஸ் ப்ரோனவுன். ஸோ ஐ கிவ் அ செட் ஆஃப் சென்டென்சஸ் நவ், யூ ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் எது ப்ரோனவுன் எது அப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு. எவ்ரி மார்னிங் ஐ கோ ஃபார் வாக். எவ்ரி ஒன் கோஸ் ஃபார் அ வாக். நெய்தர் பார்ட்டி டிசர்வ்ஸ் ஆர் ஹெல்ப். நெய்தர் ஆஃப் தெம் இஸ் குட். ஈச் டே இஸ் டிஃபிகல்ட் டு லீட். ஈச் ஆஃப் தெம் ஹேஸ் கம்ப்ளீட்டட் தே ஒர்க். Either of them is to be blamed. Either side of the road is under repair. Now I am sure you can differentiate pronouns from adjectives. Just I'll repeat. Adjectives, they come before a noun or a pronoun. And pronouns, they come before a verb. That's it. You have this in your mind. So noun ku munadi vanda adjective, verb ku munadi vanda pronoun. That's it. So I am sure you all have understood this. I'll meet you in the next video with an interesting topic. Till then, take care. Bye-bye.